உதகையில் 14 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த நர்சரி உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் சேகர் 50 நர்சரி உரிமையாளர். இவர் வீட்டின் அருகே 14 வயது பள்ளி மாணவி ஒருவர் உள்ளார். இந்நிலையில் பள்ளி மாணவியை அடிக்கடி பள்ளியில் கொண்டு சேர்ப்பதாக கூறி பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்வதாக பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் பள்ளி மாணவியின் உடல்நிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பள்ளி மாணவி 8 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இதுகுறித்து உதகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் விசாரணையில் சேகர் மாணவிக்கு 2 வருடங்களுக்கு மேலாக பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து உதகை அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி தலைமையிலான போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சேகரை கைது செய்தனர். இதையடுத்து சேகரை உதகை மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று உதகை சப் ஜெயிலில் அடைத்தனர்.